வணக்கம். தமிழ் நாடக உலகம் பழமையும் பெருமையும் மிக்கது. நாடக விளக்கினும் உலகியல் விளக்கினும் பாடல் சான்ற புலநெறி விளக்கம். இது தொல்காப்பியம் இந்த சொல்ல பயன்படுத்துது 3000 ஆண்டுகளுக்கு முதல்ல. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படிங்கிற செய்தியை மாணிக்கவாசகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முத்தமிழ் காப்பியம்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் நாடக காப்பியம்னே நம்ம இன்றைக்கும் அதை போற்றி பாராட்டுறோம். இப்படி நாடகம் என்பது இயல், இசை, நாடகம் என்ற 3 பிரிவுகளில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த நாடகத்தை ஒரு நல்ல கலைவடிவமாக மாற்ற எத்தனையோ பேர் முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர் யார் என்று கேட்டால், நாடக உலகின் ஆசான் என்று அழைக்கப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெருமையே பெருமை. அவர் அப்படி என்ன சாதனை செய்தார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் காட்டுநாயக்கம்பட்டி என்கின்ற சின்ன கிராமத்தில் 1867 ஆம் ஆண்டு இராமாயண புலவர் என்று அழைக்கப்பட்ட தாமோதர கணக்கப்பிள்ளை பேச்சியம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சங்கரன் என்பது. அவருடைய தந்தையாருடைய கல்வியின் ஆற்றல் காரணமாக இவர் அவரிடத்திலேயே படித்தார், தந்தையிடத்திலேயே படித்தார். பின்னர் பழனியில் இருந்த தண்டாயுதபாணி சுவாமிகளிடத்திலே தமிழ் கற்றார், கவிதை எழுதுவதற்கு கற்றுக்கொண்டார், இலக்கண இலக்கியங்களை படித்து மகிழ்ந்தார். தன்னுடைய சொந்த ஊராகிய தூத்துக்குடியிலேயே அங்கு ஒரு துறையில் கணக்கு பிள்ளையாக சில காலம் வேலை பார்த்து வந்தார். ஆனால் அவருக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. கலைத்துறையை அவரை ஈர்த்தது. 1891 ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய 24வது வயதில் கலைத்துறைக்கு வருவதற்கு தொடங்கினார். அப்படி கலைத்துறைக்கு வந்த இவர் நாடகங்கள் எழுதுவதிலும் நாடகத்திற்கான பாடல்கள் எழுதுவதற்கான பயிற்சியையும் எங்கு பெற்றார் என்று சொன்னால், அப்போது புகழ்பெற்று விளங்கிய கஞ்சரா கலைஞர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மான்பூண்டியா பிள்ளை என்பவரிடத்தில் சென்று சீடராக சேர்ந்தார். அவர் இவரை தத்துப்பிள்ளையாக கையிலெடுத்துக்கொண்டு இவருக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுத்து இவரை நல்ல கலைஞராக மாற்றினார். இதன் பிறகு இவர் கலைத்துறையிலே நாடகங்களை ஏற்றுவதிலே ஈடுபட்டார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவர் நடிகராகவும் விளங்கினார். என்னென்ன பாத்திரங்கள் இவர் ஏற்றார் என்றால், சத்யவான் சாவித்திரியில் யமதர்மனாக, அதேபோல இரணியகசிபாக, மற்றும் என்னென்ன பாத்திரங்கள் எதிர்நிலை பாத்திரங்களோ இராவணனாக என்று இந்த பாத்திரங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொள்வார். அதற்கேற்ற உடம்பும் ஆகிருதியும் இருந்தன. ஆனால் இவரிடத்தில் தன்னுடைய நாடக நடிப்பை நிறுத்தி கொண்டார். காரணம் என்ன என்றால், மல்லாங்கிணருக்கு பக்கத்தில், விருதுநகருக்கு பக்கத்தில் இவர் நடித்த நாடகம் போடும்போது இவர் யமனாக வந்த காட்சியிலே அதிர்வேட்டுகள் முழங்க இவர் உள்ளே பிரவேசித்த போது பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் கர்ப்பம் கலைந்து துன்பத்திற்கு ஆளானாள் என்பதை கேள்விப்பட்டு சுவாமிகளுடைய மனம் வேதனைப்பட்டது. அதேபோல் சனீஸ்வர நாடகத்தை முடித்துவிட்டு இவர் அதிகாலையில் அதே ஒப்பனையோடு நீராடச் சென்றபோது இவரை பார்த்து ஒருவர் மயக்கமடைந்து விழுக, இனிமேல் நாம் நடிக்க வேண்டாம் என்று நினைத்துவிட்டு பிறகு பாடல்களையும் வசனம் எழுத தொடங்கினார். பல்வேறு நாடக குழுக்களில் இவர் இருந்தார். ஒவ்வொரு நாடகக்குழுவிலும் இருந்தபோதும் பல பல நாடகங்களை இயற்றினார். தன் வாழ்நாளில் 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதினார். அவற்றில் பல நாடகங்கள் கிடைக்காமல் போய்விட்டன. பின்னால் 18 நாடகங்களை தொகுத்து வைத்த பெருமை நம்முடைய TK சண்முகம் அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் TK சண்முகம் அவர்களும் அவருடைய அண்ணன் தம்பிமார்களும் இவரிடத்திலே வளர்ந்த பிள்ளைகள்தான். NS கிருஷ்ணன் இங்கு தான் இருந்தார். அந்த காலத்தில் நாடக கலைஞர்களுடைய அந்த நடைமுறையில் சில குறைபாடுகள் இருந்ததை கண்டித்த சுவாமிகள், பெண்களே நாடகத்திற்கு வேண்டாம் என்று சொல்லி சிறுவர்களை அதுவும் முழுவதும் ஆண்களாக வைத்து நாடகங்களை போடத் தொடங்கினார். அப்போதுதான் பாலரஞ்சினி சபா என்றிருந்த அந்த நாடகத்திலிருந்து பிரிந்து தத்துவ மீனலோசனி வித்வ பாலசபை என்கின்ற சபையை தொடங்கி நாடகங்களை எழுத தொடங்கினார். இதில் குறிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற TK சண்முகம் அவர்கள் அபிமன்யு சுந்தரி என்ற நாடகத்தை ஒரே இருவர் இவர் எழுதி முடித்தாராம்.
பேரறிஞர் அண்ணா ஒரே இரவில் எழுதிய நாடகம் ஓரிரவு என்று பெயர் சொல்வார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அது செயல்பாட்டை செய்திருக்கிறார். அதற்காக மதுரை வீதிகள் முழுவதும் அலைந்து கொண்டே இருப்பாராம் சுவாமிகள். எங்கெல்லாம் ஏடுகள் கிடைக்கிறதோ அதெல்லாம் வாங்கி படிப்பாராம். பிறகு அந்த பேனாவையும் மையையும் வைத்து கொண்டு இரவு முழுவதும் ஒரு நாடகத்தை எழுதி முடித்தார், பாடல்களோடு வசனத்தோடு. அதுதான் அபிமன்யு சுந்தரி. அதில் சில இடங்களில் அடித்தல் வரவேண்டியிருந்தால் அதை அடித்து விட்டு அந்த இடத்துல சரஸ்வதியை வணங்கி ஒரு வார்த்தை போட்டிருப்பாராம். அதாவது எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று நினைக்கிற பாரதி போல இவரும். இத்தகைய பெருமை மிகுந்த இவர், இவருடைய நாடகத்தால் நடித்த பலர் உலகப் புகழ் பெற்றார்கள், திரையுலகிற்கு போனார்கள், எல்லாம் செய்தார்கள். இவர் தன்னுடைய 55வது வயதில் நோய்வாய்ப்பட்டு பாரிசவாயு பாதிக்கப்பட்டு பிறகு புதுச்சேரிக்கு சென்று அங்கு மரணமடைந்ததாக நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவருடைய சமாதியை பாண்டிச்சேரி அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது. மதுரையே இவருக்கு தலைமையிடமாக இருந்ததன் காரணமாக மதுரையிலே தமுக்க மைதானத்தில் உள்ள கலையரங்கம் சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இவருடைய திருவுருவச் சிலை இருக்கின்ற இடம் இவர் பிறந்த தூத்துக்குடியிலோ இவர் மறைந்த புதுச்சேரியிலோ இல்லை, மதுரையில்தான் இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன என்றால், கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு புகழை தந்த பாடல்களில் ஒன்று ஞானப்பழத்தை பிழிந்துங்கிற பாடல். இந்த பாடலை இயற்றிய பெருமை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுக்கு தான் உண்டு. இன்னும் ஒன்றை சொல்வதாக இருந்தால், மதுரைக்கு வந்த கலைவாணர் நன்ஸ் கிருஷ்ணன் அங்கிருந்த இசைத்தூண்களை பார்த்துவிட்டு அதை தட்டி பார்த்து இவை என்ன சத்தம் செல்கின்றன தெரியுமா என்று கேட்டார் பக்கத்தில் இருப்பவர்களிடம். தெரியவில்லை என்றார்கள். இவர்கள் தும் தும், பம் பம், தீம் தீம், தோம் தோம். புரியலையே, எழுதுங்க. தும் தும், பம் பம், துன்பம், தீம் தீம், தோம் தோம், தீர்ந்தோம். தும் தும், பம் பம், துன்பம், தீம் தீம், தோம் தோம், தீர்ந்தோம். துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை நம்முடைய தமிழர்கள் கலையிலே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களே. எல்லோரும் கைதட்டினாங்க. கலைவாணர் சொன்னார், இது நான் கண்டுபிடிச்சதில்ல, எங்கள் வாத்தியார் சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு சுந்தரி நாடகத்தில் அபிமன்யு வந்துட்டான்னு கேட்ட உடனே வச்சலை மகிழ்ந்தால் அப்போது துந்துவிகள் தும் தும், பம் பம், தீம் தீம், தோம் தோம் என்று முழங்கினான்னு சொன்னாரான். அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு ஞானவான், ஒரு கல்வியாளர், ஒரு இசை பயிற்சி உள்ளவர், கலைஞர்களுக்கு பெருமை சேர்த்தவர் என்று சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இவரை பற்றிய ஆய்வுகள் நிறைய உண்டு. இவர் வரலாற்றை டி கே சண்முக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய நாடகங்களை படித்து பார்க்கிற போது அவை நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. குறிப்பாக சுலோச்சனா சதி என்கின்ற நாடகத்தை பற்றி மட்டும் தனியே ஒரு நாள் பேசலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.